ஹே ஆல், ஒரு டேஸ்டியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்கலாமா? வாங்கி பாத் பிரிஞ்சால் ரைஸும் கூடவே பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்கிறதுக்கு ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு டீஸ்பூன் உளுந்தம் பருப்பு ஆட் பண்ணி ரோஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. கூடவே 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதைகள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே ரோஸ்ட் பண்ணுங்கள். கூடவே காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க, ட்ரை சில்லி. ஸோ 2-3 நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1 துண்டு பட்டை, 2 கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1.5 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. அண்ட் கூடவே 1 கொத்தளவு கருவேப்பிலை, அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேருந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகாது, இல்லைன்னா ரொம்ப கரிஞ்சு போயிடும். இப்போ இது ஆறுன அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 1-2 டீஸ்பூன் எண்ணெய், நான் கோகனட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம் பருப்பு, அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட், இதுக்கு டேஸ்ட் கொடுக்குறது இந்த வேர்க்கடலை தான். ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 பிரியாணி இலை ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் 1 வெங்காயத்தை நான் நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு திரும்ப நல்லா வதக்கிக்கோங்க. அண்ட் கூடவே 1 பச்சை மிளகாய் கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்டியான ஒரு பிரிஞ்சால் ரைஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. அண்ட் கூடவே 1 கத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போது நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிற பிரிஞ்சால்ஸ் கத்தைக்காவை வந்து தண்ணியில் வச்சுக்கோங்க, அப்போ தான் அது கருக்காமல் இருக்கும். ஸோ அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க தண்ணியை வடிச்சிட்டு. இது நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த எண்ணெயிலே அதை சாட்டே பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கினா மட்டும்தான் இதோட டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். அண்ட் கூடவே நான் இப்போ புளி தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லா டேஸ்ட்டையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இந்த புளி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற அந்த பொடி, அரைச்சி வச்சுருக்க அந்த பொடியில் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிச்சம் இருக்கிற பொடிகளையும் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போது நீங்கள் வடித்து வச்சுருக்கிற சாதத்தை அது கூடவே எடுத்து வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போது சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை நீங்கள் பொன்னி அரிசி, அப்புறமா பாஸ்மதி அரிசி எதில் பண்ணாலுமே டேஸ்ட் செம்மையாக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போது பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு பொட்டேட்டோ எடுத்துக்கிறேன். ஸோ உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு, அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு தூள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள், மிளகுத்தூள், அண்ட் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக சிக்கன் மசாலா ஆட் பண்ணி உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கருவேப்பிலை. ஸோ இது எண்ணெயில் பொரிஞ்சிருந்தது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக. அண்ட் கூடவே லெமன் ஜூஸ் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது மசாலா தனியாக திரிஞ்சு போயிடும். ஸோ அதுக்காக எண்ணெயை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து அந்த வாங்கி பாத்துக்கு ஒரு டேஸ்ட் கொடுக்கும், செம்ம எம்மையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த பொட்டேட்டோ ஃப்ரை அது கூட ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மசாலா எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை ஒரு 5-10 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸ் வச்சா கூட சூப்பராக இருக்கும். ஸோ வச்சுட்டு அதுக்கு அப்புறமா நீங்கள் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எண்ணெயில் அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. 15 மினிட்ஸ் ஆன அப்புறமா பார்க்கவே அவ்வளோ எம்மியாக இருக்குல்ல, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொட்டேட்டோ ஃப்ரை. ஸோ கண்டிப்பாக இந்த வாங்கி பாத் அண்ட் பொட்டேட்டோ ஃப்ரை, பிரிஞ்சால் ரைஸ் அண்ட் பொட்டேட்டோ ஃப்ரை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.